அமெரிக்காவின் பிரெயின் சென்டர் என்று அழைக்கப்படும் சிலிகான் வேலிக்கு அதிக நபர்களை அனுப்பும் இந்திய நகரம் சென்னை. இதற்கு ஏன் என்று பதில் தேடினால் கலைஞர் என்று பதில் இருக்கும். தமிழகத்திலிருந்து உலகின் பல பகுதிகளுக்கும் தொழில்நுட்ப நிபுணர்களை அனுப்பியதும் தமிழகத்தின் கடைக்கோடியில் உள்ள தமிழனுக்கும் பொறியியல் படிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தியதும் கலைஞர்தான். இந்தியாவிலேயே தகவல் தொழில்நுட்பத்துறையில் தனி முத்திரை பதித்தது கலைஞர் தலைமையிலான திமுக அரசுதான். 1998 ஆண்டு அக்டோபர் 5 நாள் தகவல் தொழில்நுட்பத்துக்கென்றே சென்னை தலைமைச் செயலகத்தில் தனியே ஒரு துறை திமுக ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டு ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் செயல்பட தொடங்கியது. இந்தியாவிலேயே முதல் முறையாக தகவல் தொழில்நுட்பத்துக்கென்று தனி கொள்கை ஒன்றும் திமுக ஆட்சியில் உருவாக்கப்பட்டது. இந்த கொள்கை தகவல் தொழில்நுட்ப தொழில் முனைவோர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றது. இந்தியாவிலேயே தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கென தனி கொள்கை உருவாக்கி அறிவித்த முதல் மாநிலமும் தமிழகம்தான். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிக எண்ணிக்கையிலான மென்பொருள் பொறியியல் வல்லுநர்கள் வேலை செய்து வருகிறார்கள். 2000 ஆண்டிலேயே தமிழகம் இந்த நிலையை எட்டிவிட்டது. திமுக அரசின் சிறப்பான செயல்பாடுகளே இதற்கு காரணம். 1969 தலைவர் கலைஞர் வந்து முதல்ல முதலமைச்சர் ஆகிறாரு. ஆனப்ப அன்னைக்கு நம்முடைய தலைநகரம் சென்னை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னைங்கிறது அன்றைக்கு ஆங்கிலேயர் உருவாக்கி வச்சிருந்த சென்னை தான். அது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து விரிவாக்கம் அன்னைக்கு இல்லை. இன்றைக்கு நீங்கள் இந்த பார்க்குற நவீன சென்னைங்கிறதுக்கு ஆரம்பத்தில் விதை போட்டவர் தலைவர் கலைஞர். அன்றைக்கு இன்றைக்கி சென்னையோட ஒரு பிரபலமான நகராக நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? அண்ணா நகராகட்டும், கேகே நகராகட்டும், அசோக் நகராகட்டும், பெசன் நகராகட்டும், அதே மாதிரி வட சென்னையில் பார்த்தீங்கன்னா மகாகவி பாரதி நகர் அந்த நகராகட்டும், எம்கேபி நகர் கொடுப்பாங்க இல்லையா? இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ் பீரியடு சென்னைக்கு துணை நகரமாக போட்டார். எல்லாத்தையும் அன்றைக்கு இருந்த நிலங்களை எல்லாம் கையகப்படுத்தி சேட்டலைட் டவுன், இது எல்லாமே சேட்டலைட் டவுன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே பிளான்டாக இருந்த சென்னையோட ஒட்டி ஒட்டி இன்னொரு பிளான் பண்ண துணை நகரமாக இந்த குடியிருப்புகள் எல்லாம் உருவாச்சு. அன்றைக்கு மத்தியதர வர்க்கத்துக்கு வீடு, அரசு ஊழியர்களுக்கு வீடு, எல்லாமே தவணை முறையில் அன்றைக்கு தமிழ்நாட்டில் முதல் முறையாக பார்த்திங்கன்னா அரசாங்கமே வீட்டு வசதி வாரியம் என்கின்ற ஒரு வாரியத்தை உருவாக்கி அன்றைக்கு தவணை முறையில் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக 10,000 15,000 ஃப்ளாட் வாங்கினா இன்றைக்கி இன்றைக்கி அதெல்லாம் பார்த்திங்கன்னா 1.5 கோடி இன்றைக்கி அதில் ஃப்ளாட் வாங்கி வச்சுருந்த எல்லோரும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப திட்டமிட்ட துணை நகரமாக அன்றைக்கி அந்த நகரங்களெல்லாம் உருவாச்சு. கலைஞர் பண்ண புத்திசாலித்தனம் வந்து அதுதான். அதாவது அன்றைக்கு அவர் திட்டமிட்டு இந்த துணை நகரங்களை உருவாக்குனதுனால அதுக்கப்புறம் அதை தாண்டி வளர்ந்தது இல்லையா, அண்ணா நகரை தாண்டியோ இல்லைன்னா இந்த பக்கம் கேகே நகரை தாண்டியோ இந்த பக்கம் பெசன் நகரை தாண்டியோ அதுக்கப்புறம் சிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகையில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஈவனாகவே கரெக்டாக அதே கட்டுமானத்தோடு எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. இப்போ பெங்களூர்லேயோ கல்கட்டாலேயோ டெல்லியிலேயோ பாம்பேலேயோ இதே வெள்ளக்காரன் காலத்தில் உருவான அந்த நகரங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ இருந்த நகரத்துக்கு அப்புறம் முறையான கட்டுமானத்தில் சுற்றி துணை நகரங்கள் எதுவுமே உருவாகலை. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ இந்த ஏரியாவை பிளாட் போடுறாங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு சொந்தமான இடம் இருக்கும், அவங்களே போடையில் ஒரு இடத்துல தெருவோடு நிப்பாட்டிடுவாங்க. இப்போ அடுத்த ஏரியாக்காரங்கன்னா இப்போ இந்த வழியாக போகிறதுக்கு வழி இருக்காது, அதை சுற்றிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் போகிற மாதிரியான சூழ்நிலை உருவாயிடும். பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான் இருக்கும், ஒரு ஏரியா பக்கத்தில் தான் இருக்கும், ஆனால் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் சுற்றி போகக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனால் சென்னையை பொறுத்தவரை இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஏரியாவுக்கும் இன்னொரு ஏரியாவுக்கும் கிலோமீட்டர் கணக்கில் சுற்றிட்டு போகக்கூடிய சூழ்நிலை இல்லவே இல்லை. இந்த நவீன கட்டமைப்பு வசதி இருக்கு இல்லையா, வீட்டு வசதி, கட்டமைப்பு வசதி, குடிசை மாற்று வாரியம், அன்றைக்கு சாலையோரத்தில் இருந்தவங்களுக்கு இந்த கட்டமைப்பை, நவீனத்தை முதன் முதலில் தலைவர் கலைஞர் உருவாக்கினார். எப்போ? 1969 கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆச்சு. அரை நூற்றாண்டுக்கு முன்னாடி தலைவர் கலைஞர் வந்து இந்த கட்டுமானத்தை உருவாக்க ஆரம்பித்தார். அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கு பார்க்குறீங்க இல்லையா, அண்ணா சாலையில் போகும்போது நீங்கள் மேம்பாலம், இந்த மேம்பாலத்தை அவர் அமெரிக்கா போயிட்டு வந்தப்போ அங்கே உள்ள பாலங்களை பார்த்து விட்டு அன்றைக்கு அந்த ஜெமினி சர்க்கிள்னு பேர், அன்றைக்கு ஜெமினி ஸ்டுடியோ இருந்ததுனால ஜெமினி சர்க்கிள் ரொம்ப டிராஃபிக்கான ஒரு இடம், அந்த இடத்துல பாலம் போட்டார். அந்த இடத்துல வந்து இந்த பாலம் தான் முதன் முதலில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் கட்டப்பட்ட இருவழி சாலை பாலம். ஒரு ஒரு ரோடு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இறங்கி போகும், இன்னொன்று பக்கம் தனியாக போகும், அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் அந்த பாலத்தை போட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக, நீங்கள் திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா ஈரடுக்கு பாலம், ஒரு 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 இது மேலே போயிட்டுருக்கும், கீழே பார்த்திங்கன்னா இன்னொரு போக்குவரத்து இருக்கும், ரெட்டப்பாலம்னு திருநெல்வேலியில் சொல்லுவாங்க, அப்படியான பாலம். அதிலேருந்து ஆரம்பித்து கடைசியாக கடைசி பீரியட் அவர் ஆண்டப்போ கூட பார்த்திங்கன்னா கத்திப்பாறை பாலம், அது பொறியியல் அதிசயம்னு சொல்லுவாங்க அதை கிட்டத்தட்ட. அந்த பாலம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டோட உட்கட்டமைப்பை, நவீனமான ஒரு தமிழகத்தை, அதாவது சும்மா செம்மன் ரோடும் ஜல்லியும் போட்டு பரப்பி இருந்த தமிழ்நாட்டில் ஒரு நவீன உட்கட்டுமானத்தை ஏற்படுத்தியவர் தலைவர் கலைஞர். இது வந்து அவரோட ஒரு காலத்தை மிஞ்சி யோசித்து செய்த சாதனை அப்படின்னு சொல்லலாம். 1998 செப்டம்பர் வரை சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகம் 21,371 பேருக்கு விசா வழங்கியது. இதே காலகட்டத்தில் மும்பை தூதரகம் 9,734 பேருக்கும், புதுடில்லி தூதரகம் 5,460 பேருக்கும்,
கொல்கத்தா தூதரகம் 1367 பேருக்கும் விசாக்களை வழங்கின. விசா பெற்றோரில் பெரும்பாலானோர் மென்பொருள் பட்டதாரிகள். இது மற்ற மாநிலங்களை விட தமிழகத்திலிருந்துதான் அதிகம் பேர் அமெரிக்காவில் வேலைவாய்ப்பு கிடைத்து வெளியே செல்கின்றனர் என்பதை எடுத்துக்காட்டியது. 2000 ஆண்டு கழக ஆட்சியின் போது 340 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டைட்டில் மென்பொருள் பூங்கா சென்னை தரமணியில் உருவாக்கப்பட்டு அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. 12 லட்சம் சதுர அடி பரப்பளவுடன் தரைத்தளம், 12 மேல் தளங்கள், 2 தரைக்கீழ் தளங்கள் கொண்ட டைட்டில் பூங்காவிலிருந்து தரை வழியாகவும் செயற்கைக்கோள் வழியாகவும் நுண்ணலைகள் வழியாகவும் செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்கு ஏற்ப வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டன. கோவை திருப்பூர் மண்டலத்தில் தொழில் அதிபர்கள் இருக்கிறார்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள், எல்லாரும் வந்து தொழில் முனைவர்களாக இருக்கிறார்கள், சொத்து வாங்கி வச்சிருக்கிறாங்க, வெள்ள சட்டை போடுறாங்க, கார்ல போறாங்க அப்படின்னா அதற்கு பின்னால் கலைஞர் செய்த இந்த சமூக நீதி செயல்பாடு மிக முக்கியமானது. அதனுடைய விளைவாகத்தான் அந்த மண்டலம் வந்து எழுச்சி பெறுது. அதன் மூலமா தான் ஒரு தலைமுறை படிக்கிறான், அந்த தலைமுறை படிச்ச உடனே தன் பிள்ளையும் படிக்கணும்னு நினைக்கிறான், தன் பிள்ளையும் வேலைக்கு போகணும் நினைக்கிறான், வேலைவாய்ப்புக்கான சூழலை உருவாக்கணும்னு நினைக்கிறான், தன் பிள்ளையும் வந்து தன்கால நிக்கணும்னு நினைச்சு ஒரு தொழில் முனைவோரா மாறணும் நினைக்கிறான், அந்த தொழில இன்னைக்கு என்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்திருக்குது அதை படிக்க வைக்கிறான். இப்ப ஃபேஷன் டெக்னாலஜினா ஒரு துணிக்கடை நடத்திக்கிட்டு இருந்தவர் தன்னுடைய மகனை வந்து டெக்ஸ்டைல்ஸ் வந்து எப்படி இன்னைக்கு என்ன நவீன தொழில்நுட்பம் வந்திருக்குன்னு அதை நோக்கி படிக்க வைக்கிறாரு. அதுக்கு அடுத்தது என்னென்ன தொழில்கள் ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதனுடைய அடுத்த கட்டம் என்ன என்று அந்த தொழில்நுட்பத்தை உள்வாங்கி அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய சூழலை பார்க்கிறோம். இப்படி ஒரு தொழில் ரீதியாக வளர்ந்ததற்கும் ஏற்கனவே இங்கே வந்து கண்ணு கட்டாமல் கிடந்த பல வேலை வாய்ப்புகள் பல கல்விகள் வந்து கிடைப்பதற்கும் வழியமைத்தவர் கலைஞர். முழுவதும் குளிர்பதனப்படுத்தப்பட்ட டைட்டில் பூங்காவில் மின்சாரத்தை சிக்கனப்படுத்துவதற்காக இந்தியாவிலேயே முதல் முறையாக தெர்மல் எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. அப்போது இந்த மின் தொகுப்பு முறை உலகிலேயே 3வது பெரிய அமைப்பாக விளங்கியது. இதேபோல் சிறுசேரியில் 1000 ஏக்கர் பரப்பளவில் பன்னாட்டு தரத்திலான மிகப்பெரிய வன்பொருள் மற்றும் மென்பொருள் தொழில்நுட்ப பூங்கா ஒன்றை சிப்காட் நிறுவனம் உருவாக்கியது. இதன் மூலம் டைட்டல் பூங்கா அமைந்துள்ள சென்னை தரமணியிலிருந்து பழைய மாமல்லபுர சாலை தமிழகத்தின் தகவல் தொழில்நுட்ப நெடுஞ்சாலையாக உயர்வு பெற்றது. இந்த சாலையில் பல்வேறு மிகப்பெரிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்களுடைய மென்பொருள் தொழிற்சாலைகளை கழக ஆட்சியின் போதே நிறுவின. சோழிங்கநல்லூரில் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் நிறுவனம் ஆசியாவின் மிகப்பெரிய மென்பொருள் மையத்தை தொடங்கியது. அதைத் தொடர்ந்து மற்ற மிகப்பெரிய நிறுவனங்களான விப்ரோ, இன்போசிஸ் மற்றும் போலாரிஸ் ஆகிய நிறுவனங்களும் தங்களது மையங்களை இப்பகுதியில் நிறுவின. இங்கிலாந்தில் உள்ள வேர்ல்டு டெல் நிறுவனத்துடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட கூட்டு தொழில் முயற்சியின் காரணமாக தமிழகம் முழுவதும் கழக ஆட்சியின் போது 13,000 சமுதாய இணைய மையங்கள் அமைக்கப்பட்டன. கணினியை பயன்படுத்தி நெடுந்தொலைவுக்கு அப்பால் வெளிநாடுகளில் உள்ள மருத்துவ வல்லுநர்களிடமிருந்து அறிவுரை மற்றும் வழிகாட்டுதலுடன் நவீன மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கு டெலிமெடிசின் எனப்படும் தொலைத்தொடர்பு வழி மருத்துவ வசதியும் கழக ஆட்சியின் போதுதான் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட்டது. இதன் மூலம் சென்னை மாநகரம் மருத்துவ சுற்றுலா நகரமாக வளர்ச்சி அடைந்தது. தொழில்நுட்பத்தின் நவீன தொழில்நுட்பத்தின் தந்தைன்னு தமிழகத்துக்கு யாரை கேட்டால் நீங்கள் தலைவர் கலைஞரை தான் சொல்லணும், என்ன கேட்டால் இந்தியாவுக்கு என்ன கூட சொல்லுவேன். 1996 தலைவர் கலைஞர் வந்து ஆட்சிக்கு வர்றாரு. ஆட்சிக்கு வந்தவுடனே தகவல் தொழில்நுட்பத்துக்குன்னு தனியாக ஒரு பாலிசி கொண்டு வர்றாரு. அன்றைக்கு இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் தகவல் தொழில்நுட்பத்துக்குன்னு தனியாக ஒரு பாலிசி போடவே இல்லை. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பாலிசி அதுக்கூடாக அதோட வளர்ச்சிக்காக அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக வெளிநாட்டிலேருந்து நிறுவனங்கள் வந்தாலோ உள்நாட்டிலேருந்து யாரும் முன் வந்தாலோ அரசாங்கம் என்னெல்லாம் சப்போர்ட் செய்யும், என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, என்ன மாதிரியான வளங்கள் இருக்குது, ஸோ இதுக்கெல்லாம் ஒரு பாலிசி. இந்த பாலிசியை இந்திய அளவில் முதன் முதலில் உருவாக்கியவர் தலைவர் கலைஞர். உருவாக்குனதோடு இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஓல்டு மகாபலிபுரம் ரோடு, பழைய மகாபலிபுரம் ரோடு, அந்த ரோட்டில் டைட்டில் பார்க் உருவாக்குறார். 97 போட்டு டைட்டில் பார்க் உருவாக்குறாரு. அது வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் முழுசாக அங்கே வந்து அந்த டைட்டில் பார்க்குக்கு வர்றாங்க. ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி புரட்சி வந்து அன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தலைவர் கலைஞர் போட்ட விதை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அந்த ரோட்டுக்கு பேரே மாற்றுறாரு. ராஜீவ்காந்தி ஐடி காரிடார்னு அதுக்கு பேரே மாற்றுறாரு. பழைய மகாபலிபுரம் சாலைங்கிற பேருக்கு ராஜீவ்காந்தி ஐடி, ராஜீவ்காந்தி சாலைன்னு வைக்கல, ஐடி காரிடார்னு வச்சார். அதுக்கு அதாவது அந்த பக்கம் அந்த ரோட்டில் இந்த மாதிரியான நிறுவனங்கள் தான் வரப்போகுது, எதிர்காலத்தில் முழுக்க முழுக்க இந்த மாதிரியான நிறுவனங்கள் தான் இருக்குன்னு அன்றைக்கி சாலை கூடையிலே ஐடி காரிடார்னு பேர் வச்சார். அப்படியே ஐடி காரிடார் உருவாக்கி டைடல் பார்க் உருவாக்கி இன்றைக்கு சாஃப்ட்வேரில் 1000 கோடி ஏற்றுமதி, 100 பேருக்கு வேலை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமத்துலேருந்தும் பார்த்திங்கன்னா சென்னையில் வேலை செய்கிறாங்க. அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பாருங்களேன், கிராமத்தில் நீங்கள் இன்றைக்கி குடிசை வீடை நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது. எந்த ஒரு கிராமத்துலையும் நீங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு வேணால் போங்க, பரவலாக குடிசை வீடை பார்க்கலாம். இன்றைக்கு தமிழகத்தில் கிட்டத்தட்ட குடிசை வீடை பார்க்குறதுங்கிறது கிட்டத்தட்ட அதிசயம். ஏதோ ரோட்டில் ஒரு யானையை பார்க்குற மாதிரி அதிசயமாக தான் இனிமேல் நீங்கள் கூரை வீட்டை பார்க்கணுங்கிற நிலைமைகள் கிராமத்தில் உருவாகியிருக்கு. அதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா,
கிராமத்தில் ஒவ்வொரு இளைஞர்களும் படித்து இந்த தொழில்நுட்ப கம்பெனி அதாவது நிறையா வேலைக்கு வந்ததுனால அவங்களுடைய வருமானம் ஜாஸ்தியாச்சு. வெளிநாட்டுக்கு போனாங்க. கடல் கடந்து இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக தமிழ் இளைஞர்கள் இருக்காங்க. அதுக்கான வாய்ப்பை அந்த தொழில்நுட்ப வாய்ப்பை வசதியை ஏற்படுத்தியவர் தலைவர் கலைஞர். உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்கள் பயன்பெறும் வகையில் முதன் முதலாக தமிழ் இணைய பல்கலைக்கழகமும் தொடங்கப்பட்டதும் திமுக ஆட்சியில்தான். தற்போது இது தமிழ் இணைய கல்விக் கழகம் என்ற பெயருடன் செயல்பட்டு வருகிறது. மாநிலம் முழுவதும் உள்ள 1200 மேல்நிலை பள்ளிகளில் 11 மற்றும் 12 வகுப்புகளில் கணினியை விருப்ப பாடமாக கற்பிக்கும் திட்டம் 187 கோடியே 16 லட்சம் ரூபாய் செலவில் கலைஞரால் தொடங்கப்பட்டது. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அறிமுகம் செய்யப்பட்ட இந்த கணினி கல்வி திட்டம்தான் இந்தியாவிலேயே முதலாவது மிகப்பெரிய திட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது. மனித இனம் உயிர் வாழ தேவையானவர்களை வரிசைப்படுத்தினால் ஒவ்வொன்றிலும் தலைவர் கலைஞர் அவர்களின் தடம் இருக்கும். உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்கள் பயன்பெறும் வகையில் முதன் முதலாக தமிழ் இணைய பல்கலைக்கழகமும் தொடங்கப்பட்டதும் திமுக ஆட்சியில்தான். தற்போது இது தமிழ் இணைய கல்விக் கழகம் என்ற பெயருடன் செயல்பட்டு வருகிறது. மாநிலம் முழுவதும் உள்ள 1200 மேல்நிலை பள்ளிகளில் 11 மற்றும் 12 வகுப்புகளில் கணினியை விருப்ப பாடமாக கற்பிக்கும் திட்டம் 187 கோடியே 16 லட்சம் ரூபாய் செலவில் கலைஞரால் தொடங்கப்பட்டது. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அறிமுகம் செய்யப்பட்ட இந்த கணினி கல்வி திட்டம்தான் இந்தியாவிலேயே முதலாவது மிகப்பெரிய திட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒளிவு மறைவு இல்லாத வெளிப்படையான நடைமுறைகளில் மிகுந்த நம்பிக்கை கொண்ட கலைஞர் அரசு நிர்வாகம் வழங்கும் சேவைகள் தங்குதடையின்றி விரைவாகவும் முழுமையாகவும் மக்களை சென்று அமைந்திட வேண்டும் என்ற நோக்கத்துடன் அரசு துறைகளை எல்லாம் கணினிமயமாக்கினார். மாவட்டத்திற்கு மருத்துவக் கல்லூரி கோட்பாட்டின்படி 6 மருத்துவக் கல்லூரிகள் நிறுவப்பட்டன. அரசு பொறியியல் கல்லூரிகள் இல்லாத 12 மாவட்டங்களில் புதிதாக அரசு பொறியியல் கல்லூரிகள் நிறுவப்பட்டன. மத்திய அரசு அனுமதித்துள்ள 908 கோடி ரூபாய் நிதியுதவியுடன் தென் சென்னையில் நெய்மேலியில் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம், ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு வங்கி நிதி உதவியுடன் 14600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மெட்ரோ ரயில் திட்டம், 1929 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், 630 கோடி ரூபாய் செலவில் ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் நிறைவேற்றம், தகவல் தொழில்நுட்பத்துறை உருவாக்கம், கிராமங்கள்தோறும் சிமெண்ட் சாலைகள் என திமுக ஆட்சியில் தமிழ்நாடு மாபெரும் வளர்ச்சியை பெற்றதற்கான ஆதாரங்களை ஆயிரக்கணக்கில் அடுக்கிக் கொண்டே போகலாம். இதிலிருந்து எப்போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழ்நாடு வளர்ச்சி பெறுகிறது என்பதும், எப்போதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் தேக்க நிலை மட்டுமே ஏற்படுகிறது. மத்திய பல்கலைக்கழகங்கள்லாம் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்குது. குறிப்பாக வேளாண் பல்கலைக்கழகம் கலைஞர் ஆட்சியில் உருவாக்கப்பட்டது. திருவாரூரில் பல பல்கலைக்கழகங்கள் இது மாதிரி உருவாக்கியதனுடைய விளைவு தான் இன்றைக்கு வந்து ஒரு தலைமுறை வளர்ந்து வந்து ஃபேஸ்புக்கில் உட்காந்துருக்குறோம், வாட்ஸ்அப்பில் உட்காந்துருக்குறோம், உலக நாடுகளோடு உரையாடுறோம், தொழில்நுட்ப அறிவை பெற்றிருக்கிறோம், அமெரிக்காவுக்கு போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், வந்து தொழில்நுட்பத்தில் தகவல் தொழில்நுட்பத்தில் தமிழன் இன்றைக்கு உச்சாணி கொம்பில் இருக்கிறான் என்றால் அதற்கு அடித்தளம் அமைத்தவர், இந்த நவீன கட்டமைப்பை சமைத்தவர் கலைஞர். ஒளிவு மறைவு இல்லாத வெளிப்படையான நடைமுறைகளில் மிகுந்த நம்பிக்கை கொண்ட கலைஞர் அரசு நிர்வாக வழங்கும் சேவைகள் தங்கு தடையின்றி விரைவாகவும் முழுமையாகவும் மக்களை சென்று அடைந்திட வேண்டும் என்ற நோக்கத்துடன் அரசு துறைகளை கணினிமயமாக்கினார். அரசு நடைமுறை எல்லாமே கோப்பாக தான் இருந்தது. ரெட்டைபிசம் சொல்லுவாங்க இல்லையா, எல்லாமே கோப்பில் தான் இருக்கும், பேப்பரில் இருக்கும். அந்த ரெட்டைபிசம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த மேலே ஒரு பச்சை டேப் வச்சு கட்டினா பொறுமையாக பார்த்துக்கலாம், அந்த மேலே ரெட்டை போச்சு கட்டினா அவசரமாக உள்ளது, இந்த மாதிரி குறியீடுலாம் இருக்கும் அந்த ஃபைலில். அதை கட்டுற முறையிலே இது அவசரமான ஃபைலாக, அவசரம் இல்லாத ஃபைலாக, வேண்டப்பட்டவங்களோட ஃபைலாக, வேண்டப்படாத ஃபைலாக, இதெல்லாம் அதை கட்டுறது அந்த ஃபைலை கட்டுற விஷயத்துலேயே தெரிஞ்சு போயிடும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கணினிமயமாக்கணும்னு ஆசைப்பட்டார் அரசினுடைய நடைமுறைகளை. எந்த தாமதமும் இன்றி யாரும் எதுக்காகவும் காத்துட்ருக்கக்கூடாது, தன்னை போல் ரொட்டீனாக நடக்கணும், அதற்கு இந்த தகவல் தொழில்நுட்ப புரட்சியை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு தலைவர் கலைஞர் முடிவு பண்ணார். முடிவு பண்ணதோட திருவாரூர் மாவட்டம், தலைவர் கலைஞர் பிறந்த ஊரான திருவாரூர் அவரோட சொந்த மாவட்டம், அன்றைக்கு உமாசங்கர் அப்படிங்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அன்றைக்கு அங்கே கலெக்டராக இருந்தார், அவருக்கு அந்த மாவட்டத்தை முதன் முதலில் இந்தியாவிலேயே முதன் முதலில் அரசு அலுவலகங்கள் கணினிமயமாக்கப்பட்ட மாவட்டம் திருவாரூர். அது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே தலைவர் கலைஞர் வந்து சாதித்தார். அதுக்கப்புறம் படிப்படியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுமே எல்லா அரசு நடைமுறையுமே நமக்கு வந்து இன்றைக்கி கணினியில் தான் இருக்குது. ஒரு டெண்டர் உள்ள ப்ராசஸ் ஆகட்டும், எல்லா ஆகட்டும், இன்றைக்கு பார்த்திங்கன்னா பிறப்பிறப்பு சான்றிதழ்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கணினி வழியாகவே நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா. முன்னாடிலாம் எதாக இருந்தாலும் நம்ம நேராக அந்த அலுவலகத்துக்கு போகணும், விஏஓ அலுவலகத்துக்கு போகணும்னு 4 பேரை பார்க்கணும், 7 கையெழுத்து வாங்கணும். இந்த நடைமுறையெல்லாம் மாற்றி
இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸ் லைசன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே ஆன்லைனில், எவ்ரி திங் எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கும் இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் இந்த நடைமுறை இல்லை. நீங்கள் நேராக போய் ஃபைல் போட்டு கையெழுத்து போட்டு ஆஃபீஸரை பார்த்து இந்த நடைமுறை தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு மிக வேகமாக இந்த மாதிரி தன்னுடைய அரசு நடைமுறைகளை கணினிமயமாக்கி விட்டது. அப்படி அரசினுடைய நடைமுறைகளை கணினிமயமாக்கினப்போ பார்த்திங்கன்னா எழுத்துருவில் பிரச்சனை வந்தது. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி தமிழ் எழுத்துரு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஃபாண்ட்டில் இருந்தது, நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கும். இப்போ முரசஞ்சல்னு ஒரு ஃபாண்ட் இருக்கும், அதை நான் யூஸ் பண்ணுவேன். பணினின்னு ஒரு ஃபாண்ட் இருந்தது, அதை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ முரசஞ்சலை பயன்படுத்தி நான் ஒரு டைப் பண்ணி உங்களுக்கு நான் ஒரு மின்னஞ்சலோ இல்லை ஒரு கோப்போ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்னு வச்சிங்களேன், உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் அதை திறந்து பார்க்கல பார்த்தீங்கன்னா முட்டை முட்டையாக ஒரு மாதிரி தெரியும். என்னட்ட இருக்கக்கூடிய அதே ஃபாண்ட்டு உங்ககிட்ட இருந்தால் தான் வந்து அதே மாதிரி தெரியும். இதில் வந்து பிரச்சனை இருந்தது. எதை இதை இந்த எழுத்துருவை ஒழுங்குபடுத்துறதுங்கிற ஒரு பிரச்சனை வந்து இருந்தது. அதையும் தலைவர் கலைஞர் தான் அவருடைய காலத்தில் தான் சரி செய்தார். யூனிகோட் அப்படிங்கிற யூனிகோட் அலாகேஷன் கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா கணினியிலையும் இருந்த தமிழ் இன்றைக்கு நமக்கு கைபேசியிலெல்லாம் வர்றதுக்கு காரணமாக இருந்தது அந்த யூனிகோட் அலாகேஷனுக்கு அப்புறம் தான். அந்த யூனிகோடு தான் தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வமான எழுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அரசுதல்ல அறிவிச்சார். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்முடைய கைபேசி வரைக்கும் மிக வேகமாக அந்த தமிழ் வந்து போய் சேர்ந்துருக்கு நமக்கு. முதற்கட்டமாக பதிவுத்துறை, மோட்டார் வாகனங்கள் துறை, நிலப்பதிவேடுகள் மற்றும் வரைபடங்கள் துறை, விற்பனை வரித்துறை போன்றவற்றை கணினிமயமாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி கோட்பாட்டின்படி 6 மருத்துவக் கல்லூரிகள் நிறுவப்பட்டன. அரசு பொறியியல் கல்லூரிகள் இல்லாத 12 மாவட்டங்களில் புதிதாக அரசு பொறியியல் கல்லூரிகள் நிறுவப்பட்டன. மத்திய அரசு அனுமதித்துள்ள 908 கோடி ரூபாய் நிதி உதவியுடன் தென் சென்னையில் நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு வங்கி நிதி உதவியுடன் 14,600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மெட்ரோ ரயில் திட்டம், 1,929 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், 630 கோடி ரூபாய் செலவில் ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றம், தகவல் தொழில்நுட்பத்துறை உருவாக்கம், கிராமங்கள் தோறும் சிமெண்ட் சாலைகள். இவ்வாறு திமுக ஆட்சியில் தமிழ்நாடு மாபெரும் வளர்ச்சியை பெற்றதற்கான ஆதாரங்களை ஆயிரக்கணக்கில் அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த வேகமான நகரமயமாக்கல் இருக்கு இல்லையா, இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அந்த நவீனம் தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. இன்றைக்கு நீங்கள் கிராமம்னு சொல்லலாம், போய் பாருங்களேன். நீங்கள் சென்னையில் இருக்கிற அத்தனையும் அங்கே உள்ள ஒரு வீட்டில் இருக்குது. உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்தால் அங்கே கிராமத்துலேயும் இருக்குது, உங்கள் வீட்டில் கிரைண்டர் இருந்தால் கிராமத்துலேயும் இருக்குது, உங்கள் வீட்டில் டிவி இருந்தால் கிராமத்துலேயும் இருக்குது, உங்கள் வீட்டில் டிஷாண்டனாக இருந்தால் கிராமத்துலேயும் இருக்குது. இதெல்லாம் இல்லாத ஒரு கிராமத்தை உங்களால் காட்ட முடியுமா? இதை பற்றி சொல்லல, இன்னொன்னையும் சொல்ல வேண்டியிருக்கு. 1972 எலக்ட்ரிக் கனெக்ஷன்களே இல்லாத கிராமங்கள் தமிழ்நாட்டில் இல்லை என்கின்ற அந்த நிலையை உருவாக்கினவர் தலைவர் கலைஞர். எலக்ட்ரிஃபிகேஷன் பற்றி இன்றைக்கி பேசுகிறோம். 2018 தான் இந்தியா வந்து முழுமையாக எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணப்பட்டதாக மத்திய அரசு சொல்லுது. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் மின்சாரம் போயிடுச்சுன்னு அறிவித்தது 2018. ஆனால் 1972 தமிழ்நாட்டில் அனைத்து கிராமங்களும் மின்வசதி செய்யப்பட்டு விட்டது தலைவர் கலைஞர் ஆட்சியில் இருந்த காலத்தில். கிட்டத்தட்ட ஒரு 48 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நிலைமை வந்து தமிழகத்துக்கு வந்திருக்கு. இப்போ நீங்கள் எப்படி எடுத்து பார்த்தீங்கனாலும் இந்த தமிழ்நாட்டினுடைய உள்கட்டுமானமாகட்டும், தமிழ்நாட்டினுடைய தொழில் புரட்சியாகட்டும், தமிழ்நாட்டினுடைய தகவல் புரட்சியாகட்டும், இப்படி எந்த விஷயம் எடுத்தாலும் நவீனமயம்னு எடுத்துட்டால் அதற்கு காரணமாக இருந்தவர் தலைவர் கலைஞர். அதனால தான் அவரை நவீன தமிழகத்தின் தந்தைன்னு சொல்கிறோம். 2006 தலைவர் கலைஞரோட ஆட்சி வந்ததுக்கப்புறம் சென்னை நகரில் பெருகி வரக்கூடிய, அதாவது என்ன தான் பாலமெல்லாம் போட்டாலும் வாகன பெருக்கம் ஜாஸ்தியாகல பார்த்திங்கன்னா திரும்ப அதுக்கான வாகன அந்த நெரிசல் வீதி நெரிசல்கள் வரதான் செய்யும். அப்படிங்கையில் பெரும்பாலும் பொது போக்குவரத்தை மக்கள் சார்ந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்க சொந்த வாகனம் உபயோகப்படுத்துறது வந்து குறைய ஆரம்பிக்கும். சரி, பொது போக்குவரத்தை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சாலைகளை பெரிய அளவுலெல்லாம் அகலப்படுத்த முடியாது, பெரிய பெரிய கட்டடங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோடு மேலே திடீர்னு ஏதாவது ட்ரெயின்லாம் போட முடியுமான்னா கஷ்டம், கொஞ்சம் சிரமம், எல்லா இடத்துலையும் போட முடியாது. அப்படிங்கிறப்ப மெட்ரோ ஒன்று தான் இதற்கு தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், 1996 ஆட்சி இருக்கையிலே மெட்ரோவுக்கான விதையை வந்து அவர் அப்பே அதுக்கான திட்ட ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2006 வந்ததுக்கப்புறம் அதுக்கான முறையான ஃபண்டெல்லாம் ஒதுக்கி வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டார். அதாவது தரைக்கு கீழாகவே இப்போ அவங்களுக்கும் போக்குவரத்து நெரிசலுக்கு வேலையே இல்லை, ஏன்னா பெரும்பாலான வழித்தடங்கள் தரைக்கு கீழே போகுது. அப்படி மெட்ரோவை கொண்டு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே இந்த போக்குவரத்து நெரிசல் பெருவாரியாக குறைஞ்சிருக்கு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. இப்போ முன்னாடிலாம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த இடத்துலேருந்து ஒரு ஏர்போர்ட் போகணுன்னா ஒரு கார் எடுத்துகிட்டு போனால் கூட 1 மணி நேரம் ஆகும். நீங்கள் இந்த பக்கத்துலேயே மெட்ரோ ஸ்டேஷன், வாசல்லே மெட்ரோ ஸ்டேஷன் போய் ஏறினா 18வது நிமிஷம் அந்த ஏர்போர்ட் வாசலில் இன்றைக்கு நம்மளால் போய் இறங்கிட முடியுது. மெட்ரோவில் எந்த ஒரு இடத்துலேருந்தோ எந்த ஒரு இடத்துக்கும் அதிகபட்சம் 1.5 மணி நேரத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணிட முடியுது. இந்த பாயிண்ட்டு லாஸ்ட் பாயிண்ட்டும்
ஸ்டார்டிங் பாயிண்ட்டே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள எல்லா இடமும் போகக்கூடிய சூழ்நிலை வந்து இன்றைக்கி உருவாகிருக்கு. இன்றைக்கு அது விரிவாக்கமும் செய்யப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அடுத்த கழக ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா இன்னும் நிறைய பகுதிகளுக்கு விரிவாக்கம் செய்யப்படும். இப்போதைய கழக தலைவரும் அதை சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து எப்போதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழ்நாடு வளர்ச்சி பெறுகிறது என்பதும், எப்போதெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் தேக்க நிலை ஏற்படுகிறது என்பது நிரூபணமாகிறது.